உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்போ தீபாவளி கிங். இங்க கலெக்ஷன்ஸும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. Let the celebrations begin. தீபாவளி கட்டி கட்டாயம் அமைச்சரும் அதிகாரிகளும் ஷேரிங். நமது பார் உரிமையாளர்களுக்கு காலை வணக்கம். வெளியான வாய்ஸ் மெசேஜ் முருகனும் சரவணனும் சேர்ந்து வருவார்கள். இன்று இரவுக்குள் நாம் செலுத்த வேண்டியுள்ளது. சிக்கலில் மதுவிலக்கு அமைச்சர் ஆதிர வைக்கம் டாஸ்மாக் வெள்ளங்கம். தனியார் வசமிருந்த மதுபான கடைகளை ஜெயலலிதா தனது ஆட்சிக் காலத்தில் தமிழ்நாடு அரசின் டாஸ்மாக் மதுபான கடையாக மாற்றினார். தற்போது சுமார் 4000 டாஸ்மாக் மதுபான கடைகளுடன் கூடிய பார் செயல்பட்டு வருகிறது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை டாஸ்மாக் பார் ஏலம் விடப்பட்டு வந்தது. இதனால் அரசுக்கு பல கோடி ரூபாய் வருமானம் வந்தது. இந்த நிலையில் கடந்த 2021 முதல் டாஸ்மாக் பார் ஏலம் விடப்படவில்லை. இத்துறையின் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கரூர் குரூப் மூலம் தமிழகத்தில் உள்ள அனைத்து பார்களையும் தன்வசம் கொண்டு வர முயற்சி செய்தார். இதற்கு டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்தனர். எனினும் டாஸ்மாக் பார்களில் கரூர் டீம் மெகா வசூலை நடத்தியது. பணம் கொடுத்தால் மட்டுமே தொழில் செய்ய முடியும் என்ற நிலைக்கு டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் தள்ளப்பட்டனர். மாமூலை வழங்காத பார் உரிமையாளர்கள் மிரட்டப்பட்டனர். இதை எதிர்த்து டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. பார் உரிமையாளர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைத்த போதும் அப்போதைய இத்துறை அமைச்சரான செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட் வரை வழக்கை கொண்டு சென்றார். இச்சூழலில் போலீஸ் கலால்துறை மற்றும் டாஸ்மாக் அதிகாரிகளை சரி கட்டி சுமார் 4000 பார்கள் கள்ளத்தனமாக செயல்பட்டு வருகின்றன. டாஸ்மாக் பார் இல்லை என்றால் மது பிரியர்கள் பொது இடங்களிலேயே மது அருந்தும் நிலை வந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த கள்ள விற்பனையை அதிகாரிகள் மற்றும் போலீசார் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். தற்போது செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்றதால் இத்துறையின் பொறுப்பு அமைச்சர் முத்துசாமிக்கு வழங்கப்பட்டது. இவர் வந்த பிறகு பார் உரிமையாளர்களிடமிருந்து எந்த பணமும் பெறக்கூடாது என்று உத்தரவிட்டிருந்தார். எனவே பார் உரிமையாளர்கள் நிம்மதி அடைந்தனர். எப்படியான நிலையில் மது விற்பனை அதிகமாக நடக்கும் டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் தீபாவளி பரிசாக அமைச்சருக்கும் அதிகாரிகளுக்கும் பணம் தர வேண்டும் என்று டாஸ்மாக் பார் உரிமையாளர் சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வாய்ஸ் மெசேஜில் பேசும் டாஸ்மாக் பார் சங்க நிர்வாகி ஒருவர், நமது பார் உரிமையாளர்களுக்கு காலை வணக்கம். குரோம்பேட்டை பல்லாவரம் தாம்பரம் பகுதிகளுக்கு முருகனும் சரவணனும் சேர்ந்து வருவார்கள். அவர்களிடம் நாம் கூறியபடி கொடுத்துவிட வேண்டுகிறோம். இன்று இரவுக்குள் நாம் செலுத்திவிட வேண்டியுள்ளது. இன்று இரவு கொடுத்தால்தான் அவர்கள் செலுத்த வேண்டிய இடத்திற்கு நாளை செலுத்த முடியும். ஆகவே காலதாமதப்படுத்தாமலும் வருபவரை காக்க வைக்காமலும் உடனடியாக கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது நமது நன்மைக்கே என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டுமென்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என கூறியுள்ளார். இந்த வாய்ஸ் மெசேஜ் டாஸ்மாக் பார் உரிமையாளர்களை கலங்கடித்துள்ளது. நன்கு விற்பனையாகும் டாஸ்மாக் பார்களில் 100,000 வீதமும் மற்ற டாஸ்மாக் பார்களில் 50,000 ரூபாய் வீதமும் செலுத்தும்படி வாய்மொழி உத்தரவாக தெரிவித்திருப்பதாக பார் உரிமையாளர்கள் புலம்பி வருகின்றனர். செந்தில் பாலாஜியிடமிருந்து தப்பித்தோம் என்று நினைத்த நிலையில் மீண்டும் இது போன்ற மெகா வசூலால் பார் தொழில் நடத்துவதே மிகுந்த சிரமமாக உள்ளதாக நம்மிடம் பெயர் கூற முடியாத ஒரு உரிமையாளர் தெரிவித்தார். தீபாவளிக்கு முந்தைய நாள் இந்த வாய்ஸ் மெசேஜ் அனைத்து பார் உரிமையாளர்களுக்கும் சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. சமூக வலைதளத்தில் இந்த மெகா வசூல் பற்றி ஒரு பதிவும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. அதில் சுமார் 4200 டாஸ்மாக் பார்களில் ரூபாய் 50,000 வீதம் 21 கோடி ரூபாய் வசூல் செய்து அமைச்சருக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக டாஸ்மாக் தலைமை நிர்வாகியான ராமதுரை முருகனிடம் பேசினோம். அவரோ அப்படியெல்லாம் எந்த வசூலும் நடக்கவில்லை என்று தொடர்பை துண்டித்தார். இது தொடர்பாக டாஸ்மாக் இயக்குநரை தொடர்பு கொண்ட போது அவர் தொடர்பை எடுக்கவில்லை. அமைச்சர் முத்துசாமியை பலமுறை தொடர்பு கொள்ள முயன்றும் தொடர்பை எடுக்கவில்லை. இம்முறை டாஸ்மாக் விற்பனைக்கு எந்த டார்கெட்டும் நிர்ணயிக்கவில்லை என்று அமைச்சர் முத்துசாமி பேட்டி அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
தமிழ்நாடு முழுவதும் அனுமதி இல்லாமல் டாஸ்மாக் பார்கள் நடைபெற்று வரும் சூழலில் முறையாக ஏலம் விடப்பட வேண்டும் என்று பார் உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உருவம்பேட்டை, பல்லாவரம், தாம்பரம் பகுதிகளுக்கு முருகனும் சரவணனும் சேர்ந்து வருவார்கள். அவர்களிடம் நாம் கூறியபடி கொடுத்துவிட வேண்டுகிறோம். இன்று இரவுக்குள் நாம் செலுத்த வேண்டியுள்ளது. ஆகவே இன்று இரவு கொடுத்தால்தான் அவர்கள் செலுத்த வேண்டிய இடத்திற்கு நாளை செலுத்த முடியும். ஆகவே காலதாமதப்படுத்தாமலும் வருபவர்களை தாக்க வைக்காமலும் உடனடியாக கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது நமது நன்மைக்கு என்பதை உணர்ந்து செயல்படுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.